கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு படிக்கதான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியா படிக்கலாம். ஹலோ மைடியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். 11th தமிழில் இயல் ஒன்றில் யுகத்தின் பாடல், யுகத்தின் பாடலுக்கான மெமரி போயம் வந்து மனப்பாட பாடல் வந்து நான் உங்களுக்கு ரைம்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், பார்த்த உடனே உங்களுக்கு மனப்பாடமாயிடும், நீங்கள் தனியாக உட்காந்து அதை படிக்க தேவையில்லை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே யுகத்தின் பாடலில் இருக்கிற எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, இது எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த யுகத்தின் பாடல்லேருந்து இதெல்லாம் குவெஷ்சன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ அந்த என்னென்ன குவெஷ்சன்ஸ் பார்க்கலாம். இலக்கண குறிப்புல பாத்தீங்கன்னா, தொழுதவர், உழுதவர், விதைத்தவர், வியர்த்தவர், இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வர் அர் அர் அருன்ற சவுண்ட்ல வந்து முடியுது. தொழுதவர் அருன்ற சவுண்ட்ல முடியுது, உழுதவர் அரு சவுண்ட், எல்லாமே அர் அப்படிங்கிற சவுண்ட்ல முடியறதுனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா, வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயருக்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எந்த நான் வரணும், அப்புறம் எந்த நான் வரணும், உங்களுக்கு ஆன்சர் தெரியலாம், பட் ஸ்பெல்லிங்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அர் அப்படின்னு முடிஞ்சாலே நமக்கு அது வினையால் அணையும் பெயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தீட்டி தீட்டி, வழி வழி. இப்போ இந்த வார்த்தையை நம்ம பிரிச்சாலும், தீட்டி அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னாலும், தீட்டி தீட்டின்னு ரெண்டு முறை சொன்னாலும் அதுக்கான பொருள் ஒன்று தான் நமக்கு. அதனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா, அடுக்குத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. தீட்டி தீட்டி அடுக்குத்தொடர், வழி வழி அடுக்குத்தொடர். அடுத்து பார்த்தீங்கன்னா, வினைத்தொகை, கனை கடல், அது வினைத்தொகை. நிறை மணி, இது வினைத்தொகை. இப்போ யுகத்தின் பாடலில் இந்த இலக்கண குறிப்பு மட்டுமே கூட நீங்கள் படித்தா போதும், இதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. இலக்கண குறிப்புனா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான தனியாக ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள், அதுக்கான பிளேலிஸ்ட் நான் உங்களுக்கு இங்கே செட் பண்ணுறேன். ஸோ இலக்கண குறிப்புனா பேசிக்காக என்ன அப்படிங்கிறதையும் நான் வீடியோ போட்டாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா யுகத்தின் பாடலில் இருக்கிற இலக்கண குறிப்பு, இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பகுப்பத உறுப்பிலக்கணம். பகுப்பத உறுப்பிலக்கணம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எழுகின்ற, எழு கூட்டல் கின்று கூட்டல் ஆ. இப்போ எப்பயுமே எப்படி வரும்னா, எழு இந்த வார்த்தையில வந்து பகுதி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எது மீனிங் வருதோ, எது நமக்கு பொருள் தருதோ அதுதான் பகுதி. இப்போ எழு அப்படின்னும் போது அது பொருள் தருது, எழுகி அப்படின்னு வந்தா நமக்கு பொருள் தராது. ஸோ அதை எப்படி பிரிக்கணும்னு பாருங்க. இந்த பிரிக்கிறது மட்டும் நீங்க படிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாவே இருக்க போகுது. எழு கின்று ஆண் முடிது பாருங்க, அந்த ரா, ரா வந்து எப்படி சொல்லுவோம்னா இரு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லுவோமா, ரா வந்து என்ன இரு கூட்டல் ஆ, அப்ப ஆல தான் முடியுது. எழு கின்று ஆ. இப்ப எழு பிரித்தால் பொருள் தரக்கூடியது, முதல் முதல்ல நமக்கு பொருள் தர்றது தான் நம்ம இங்க பகுதின்னு சொல்லுவோம். அப்ப எழு வந்து பகுதி, கின்றுன்னு இருக்கிறதுங்களா, அதுக்கு பகுதிக்கு அப்புறம் வர்றது வந்து இங்க இடைநிலை அப்படின்னு சொல்லுவோம். இடைநிலை, இது என்ன இடைநிலை, இடைநிலைன்னு தெரிஞ்சிச்சு, அந்த என்ன இடைநிலைன்னு தெரியணும் இல்லையா, நிகழ்கால இடைநிலை. கின்று அப்படிங்கிறது என்னன்னா நிகழ்கால இடைநிலைன்னு சொல்லுவோம். ஆ அப்படின்னு முடிஞ்சதுங்க இல்லையா, ஆ என்ன சொல்லுவோம்னா பெயரச்ச விகுதி. இப்ப எழுகின்ற, எழு கின்று ஆ, பகுதி நிகழ்கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. அதிலே செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, தோய்த்து, தோய்த்து எப்படி பிரிக்கலாம்னா, தோய் இத்து இத்து, ஏன் ரெண்டு இத்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோய் இத்து, இந்த தூவை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கிறோம். அதனாலதான் தோய் இத் இத் ஊ அப்படின்னு நமக்கு இங்க வருது. தோய்னா என்ன, பகுதி, ஃபர்ஸ்ட் வர்றது எப்பயுமே நமக்கு பகுதி தான். இத்து வர்றது சந்தி, இத் இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. அடுத்தது புணர்ச்சி விதி. யுகத்தின் பாடல்ல புணர்ச்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒற்றி எடுத்த, ஒற்றி எடுத்த என்னும் சொல்லுக்கு புணர்ச்சி விதி தருக அப்படின்னு தான் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க. இதுவும் எப்படின்னா ஒற்றி கூட்டல் எடுத்து, இதுக்கான விதி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஈ ஐ வழி எவ்வும் என்னும் விதிப்படி ஈ சேர்ந்து. இந்த இடத்துல நமக்கு பாருங்க, ஈ அப்படின்றது வந்துருச்சுன்னா நமக்கு எங்க ஆன்சர் வந்துடும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன என்ன விதி பாருங்க, ஈ ஐ வழி எவ்வும் என்னும் விதிப்படி ஈ சேர்ந்து, அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒற்றி எடுத்த, ஒற்றி ஈ எடுத்த என்றானது. அதுக்கப்புறம் நமக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி ஒற்றி எடுத்து என்று புணர்ந்தது. ஸோ இவ்வளவுதான் இந்த புணர்ச்சி விதி வந்து, இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன் ரொம்பவும் ஈஸியான க்வெஸ்சன் இது, காற்றில் ஏறி. ஃபர்ஸ்ட் நமக்கு இதை பிரிக்க தெரியணும், பிரிக்க தெரிஞ்சாலே அது விதி என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சலாம். காற்றில் ஏறி, காற்றில் கூட்டல் ஏறி. இப்ப பாருங்க, இல்லும் ஏவும் சேர்ந்தா லே அப்படின்ற லெட்டர் வந்துடும் இல்லையா, இல்லு ஏனா லேன்றது வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சுனோடனே நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இல்லும் ஏவும் சேர்ந்து லே அப்படின்னு வந்துருச்சு, அப்ப காற்றில் ஏறி என புணர்ந்தது, அவ்வளவுதான். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, உரமெலாம்.
எப்படி பிரிக்கலாம்? இதை உரம் கூட்டல் எலாம் அப்படின்னு பிரிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இம்மும் ஏமும் சேர்ந்தா மே அப்படிங்கிறது வந்துடுச்சு. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே என்னும் விதிப்படி இம்மு ஏ வந்து மே உரமெலாம் என புணர்ந்தது. யுகத்தின் பாடல்ல நீங்க படிக்க வேண்டியது இவ்வளவுதான். இலக்கண குறிப்பு இது படிச்சா போதும். பகுப்பத்த உறுப்பு இலக்கணம் புணர்ச்சி வீதி இதை மட்டும் நீங்க நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து இலக்கணம் கேட்டாங்கன்னா இந்த க்வெஸ்சன்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.